சுமார் 7000 ஆண்டுகள் பழமையான கற்கால கருவி ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழனியில் உள்ள சண்முக நதிக்கரையில் தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் உடைந்த நிலையில் இருந்த கல்லால் ஆன கருவி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முனைப்பகுதியும் பின்பகுதியும் உடைந்து காணப்படும் இக்கருவியின் மேற்பகுதியில் பழங்கால தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இக்கருவியை கண்டுபிடித்த தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறுகையில், இதுபோன்ற புதிய கற்கால கருவிகள் விலங்கு வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் சமூக பழக்க வழக்கங்களிலும் பயன்பாட்டில் இருந்துள்ளதாகவும் குறிப்பிடுகிறார். 1 சென்டிமீட்டர் உயரமும் 0.5 சென்டிமீட்டர் ஆழமும் உள்ள 8 எழுத்துக்கள் அதில் தென்படுகின்றன. இடமிருந்து வளமாக பொறிக்கப்பட்டுள்ள இந்த எழுத்துக்களில் 5 உயிர்மெய்யாகவும் 3 எழுத்துக்கள் குரில் நெடிலாகவும் காணப்படுகின்றன. இதுகுறித்து நிலவியலாளர் மணிகண்டன் தெரிவிக்கையில், கல்லால் செய்யப்பட்டிருக்கும் இக்கருவி இரும்பு தாது குவாட்ஸும் கலந்த பேண்டட் மேக்னசைட் குவாட்ஸ் எனும் பாறை வகையைச் சேர்ந்தது என குறிப்பிடுகிறார். சற்றே செம்மை நிறத்தில் காணப்படும் இந்த பாறை வகையானது ஆர்கியன் புரோட்டோசாய்க் காலத்தில், அதாவது 250 கோடி வருடங்களுக்கு முன்பு உருவானவை எனவும் நிலவியலாளர் மணிகண்டன் கூறுகிறார். பொதுவா உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகளினுடைய தொன்மையான வரி வடிவங்கள்னு பார்த்தா தற்போது நமக்கு கிடைக்கிறது வந்து சுமேரியாவினுடைய அந்த பிணைஃபார்ம் எழுத்து வரி வடிவம், அதாவது ஆப்பு வடிவம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தொன்மையான எழுத்து வரி வடிவம், எழுத்து வடிவம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 3200 BC அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக அதை வந்து நிறுவியிருக்கிறாங்க. நமக்கு கிடைத்த இந்த கற்கால கருவிகள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் குறைந்தபட்சம் 5000ஆகவும் அதிகபட்சம் 7000ஆகவும் இருப்பதால் அந்த குனைஃபார்ம் எழுத்துக்களுக்கு முன்பாகவே இந்த தொல் தமிழ் எழுத்துக்களை நாம் வந்து கொண்டு செல்ல முடியும். ஸோ இந்த பழந்தமிழ் எழுத்துக்கள் சுமேரிய நாகரிகத்தினுடைய எழுத்தை விட அதிகமாகவே காலத்தை கொண்டிருக்கிறது. சுமேரிய நாகரிகம் ஒரு பக்கம் தமிழருடைய நாகரிகமாக இருந்தாலும் கூட நமக்கு தாய் தமிழ்நாட்டில் கிடைத்த இந்த எழுத்து சுமேரிய நாகரிகத்தினுடைய எழுத்தை விட முன்பாக ஏறக்குறைய 1-2000 வருடங்கள் முன்பாகவே இந்த எழுத்துக்கள் பதிவாகி இருப்பது நமக்கு வந்து தெரிய வருகிறது.